இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அப்படியா? சரி, பேங்க்க்கு போனேல என்னாச்சு? வேலை இன்னும் ஆரம்பிக்கல, ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். சீக்கிரமே நடந்துரும், நம்மளோட பிசினஸ் அடுத்த மாசமே ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே. ஹலோ, லோன் லோன் லோனுக்காகவா? சரி சரி சரிங்க சார், நான் இன்னைக்கே ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே வந்துடுறேன். சரிங்க சார், சரிங்க சார், நான் வந்துடுறேன் சார். ஓகே சார். என்னாச்சு? எனக்கு என்னோட லோனும் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னரும் ரெண்டுமே கிடைச்சிருச்சு. என்னோட ட்ரெஸ்ஸை சீக்கிரமாக பேக் பண்ணுறியா? நான் இன்னைக்கே போய் ஆகணும். ஓகே ஓகே. ரொம்ப அர்ஜென்ட்டா என்ன? என்னத்தை சொல்கிறது, நாளைக்கு காலையில் நான் அங்கே இருக்கணும் கண்டிப்பாக. போய் தானே ஆகணும், பிஸ்னஸ் மீட்டிங்கில். நீ வருத்தப்படாத, நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன். நான் உன் கூட தான் இருக்கேன், மறந்துடாத. ஆ, தெரியும். வேலைன்னா போய் தானே ஆகணும், பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கு. தனியாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்கா என்ன? இல்லை. என்னை பற்றி எதுவும் கவலைப்படாத, சரியா? ஓகே. நீயும் என்னை பற்றி கவலைப்படாத, நான் இங்கே நல்லா தான் இருக்கேன். நீ வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. ஓகே. அப்புறம் சப்னா ஆண்டியோட பையன். ஆ, ஓகே ஓகே. நாளையில இருந்து டியூஷன் படிக்கிறதுக்கு இங்க வருவா. ஓ, அப்படியா? அப்ப நான் படிக்க சொல்லி குடுக்கறதுலயே ரொம்ப பிஸி ஆயிருவேன். அப்புறம் உங்ககிட்ட தான் போன் இருக்குல்ல, நீங்க போன் பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன், நம்ம பேசலாம். சரிமா. அப்ப நான் கிளம்பட்டுமா? ஓகே. இல்லனா ஃளைட் மிஸ் ஆயிரும். என்னோட பேக் எடு. அப்ப நான் போயிட்டு வரேன். ஓகே. பாய் பாய். தோ வர விட்டோ. நீயா? வணக்கம் ஆண்டி. லேப்டாப் எடுத்துட்டு வந்திருக்கியா? உள்ள வா. நீ இங்க உட்காரு, நான் கொஞ்சம் வெளியே துணி காய போட்டிருக்கேன், எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. பிட்டு, நான் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். இல்லை ஆண்டி, பரவாயில்ல, எனக்கு டீ வேணாம். நீங்கள் எனக்கு இதை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன். ஓகே. பிட்டு, லேப்டாப் ஓப்பன் பண்ணு. இங்கே பாரு பிட்டு, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் 16 அண்ட் 18 ஏஜில் இருக்கும்போது அவங்களுக்குள்ள நிறைய ஹார்மோன் சேஞ்ச் ஆகும். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே அட்ராக்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு ஆண்டி.
ஓகே, இன்னைக்கு போதும், இதோட முடிச்சுக்கலாம் பீட்டு. நாளைக்கு மார்னிங் உனக்கு ஹியூமன் பாடி பார்ட்ஸ் பத்தி சொல்லி கொடுக்கறேன். ஓகே ஆன்ட்டி. ஓகே ஆன்ட்டி, நாளைக்கு நான் கரெக்டா டைமுக்கு வந்துருவேன். ஓகே சரிங்க ஆன்ட்டி, நான் வரேன். நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? பாய்ங்க. ஏ பிட்டு, நீயா? நீ எப்ப வந்த? இப்பதான் வந்த ஆன்ட்டி, கதவு திறந்துருந்துச்சு, அதான் டைரக்டா உள்ள வந்த. சாரி ஆன்ட்டி, நான் தட்டிட்டு வந்திருக்கணும். இல்ல பரவாயில்ல, நீ உட்காரு, நான் சொல்லித்தரேன். பிட்டு சொல்லுங்க ஆன்ட்டி, என்ன யோசிச்சிட்டு இருக்க? மேல் அண்ட் ஃபீமேலும் அவங்க பிறக்கும் போது முதல்ல அவங்க பாடி சேமா தான் இருக்கும். அவங்க வளரும் போதுதான் ரெண்டு பேருக்கும் பாடி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். கேர்ள்ஸோட செஸ்ட் பாய்ஸ் செஸ்ட்டை விட பெருசாக இருக்கும், ஏன்னா அதுதான் நேச்சர். பாய்ஸோட செஸ்ட் ஒரு தின்னர் பாடி, அது டைம் டு டைம் பெருசாகும், அதனால வேகமாக பெருசாக முடியாது. ஆனால் கேர்ள்ஸோட செஸ்ட் ரொம்பவே வேகமாக பெருசாகும். இதை நல்லா பாரு. பார்த்துட்டு தானே இருக்கேன். என்ன சொன்ன? இல்லை ஒன்றும் இல்லை ஆன்ட்டி. ஹியூமன் பாடி பார்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்மளோட ஹெட், ஃபுட், டீத் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் நெக், ஸ்டமக், ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சின்னதாக அடிபட்டா கூட உயிர் போக வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்க? எனக்கு எல்லாம் புரியுது ஆன்ட்டி. ம், ஓகே. என்ன யோசிக்கிற? படிக்கணுமா இல்ல வேண்டாமா? ஆன்ட்டி, உங்ககிட்ட ஒன்னு கேக்கலாமா? ஹா. உங்க மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா? என் கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சுக்க உனக்கு இன்ட்ரஸ்டா இருக்கா என்ன? என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க ஆன்ட்டி, நீங்க லவ் மேரேஜ் தானே பண்ணீங்க? இல்ல, நாங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். ஆ, எனக்கு அதான் தோணுச்சு, நீங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிருக்கீங்கன்னு. எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள மாதிரி அழகான பொண்ணை அங்கிளால கரெக்ட் பண்ண முடியாதுன்னு. அப்புறம் உனக்கு ஏன் அப்படி தோணுது? அழகான பொண்ணுங்களுக்கு அங்கிளை பிடிக்காதா என்ன? நானும் ட்ரை பண்ணிருக்கேன், யாரெல்லாம் அழகா இருக்கவங்களோ அவங்கள ஈஸியா கரெக்ட் பண்ண முடியாது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா அதுக்காக நீ ட்ரை பண்ணி ஆகணும். உனக்கு ஏதாவது விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தா அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணி ஆகணும், ஓகேவா? புரியுதா? எனக்கு நல்லா புரிஞ்சுது, இனி நானும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஆன்ட்டி. அப்புறம் சொல்லு விட்டு, உனக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்ல ஆன்ட்டி, இப்ப நான் படிப்புல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன மாதிரி பையனுக்கெல்லாம் எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும்? ஏன்
உனக்கு என்னமா குறை? நல்ல விஷயம்தான், இதெல்லாம் விட்டுரு சரியா? படிப்புல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. நான் உன்கிட்ட சொன்னல இந்த ஏஜ்ல ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகும்னு. ஏ தம்பி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. எப்போ வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தேன். உன் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லாவே போயிட்டு இருக்கு அங்கிள். சரி உள்ள வா. மிட்டு, இன்னைக்கு நான் உனக்கு சொல்லித்தர முடியாது, ஏன்னா இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி ஆண்டி, நோ ப்ராப்ளம், நான் நாளைக்கு வரேன். பாய். மாயா, கொஞ்சம் எந்திரிக்கிறியா? நம்ம சீக்கிரம் வெளியில கிளம்பணும், மார்க்கெட் வரைக்கும் போகணும்ல. உன்கிட்ட அப்படி என்னதான் இருக்கு? உன்னை அடையணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா எனக்கு தெரியும் உன்னை அடையிறது ரொம்ப கஷ்டம்னு. உன்னை அடையணும்னா ஏதாவது பெருசா பண்ணி ஆகணும்.
மாயா ஆண்டி, கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் என்கிட்ட வந்து தான் ஆகணும். இல்லைனா உங்களோட வாழ்க்கையவே நான் மாற்றி விட்டுருவேன். நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு நான் செமையாக என்ஜாய் பண்ண போகிறேன். மொத்தமாக கற்றுக்கின வித்தியை இன்னைக்கு இறக்குறேன். சின்ன பையன் நான் சொல்கிற உன்னை பூ போல நினச்சி உன்னை கசக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதெல்லாம் உன் தப்பு தான். நான் இப்படிலாம் பேசுறதுக்கு காரணம் எனக்கு இந்த வயசுலயே சொர்க்க வாசல திறந்து வச்சுட்ட. எனக்கு தெரியும் ஆண்டி, நீங்க என்ன பார்க்க கண்டிப்பா வருவீங்கன்னு. பிட்டு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? உனக்கு ஏன் புரிய மாட்டேது? நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. எனக்கு தெரியும், இத பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும். உன்னோட மனசுக்கு பிடிச்சது எதுவா இருந்தாலும் அத ஃபோக்கஸ் பண்ணி நீயே எடுத்துக்கோன்னு நீங்க தானே சொன்னீங்க. பிட்டு ப்ளீஸ், நான் உன்னை ஏன் மீட் பண்ண வந்தனா, உன்கிட்ட இருக்க வீடியோஸும் போட்டோஸும் டெலீட் பண்ண சொல்லதான் வந்தேன். உனக்கு தெரியாதா, நீ பண்ற இந்த தப்புனால என் வாழ்க்கையே வீணா போயிடும். ஆண்டி, நான் டெலீட் பண்றதுக்காக நான் இவ்வளவு தூரம் உங்களை கூப்பிட்டுருக்கேன். நான் பண்ற இந்த சின்ன தப்புனால உங்க வாழ்க்கையே வீணாயிடுமா? அந்த தப்போட இன்னொரு தப்பையும் பண்ணிர. உங்க போட்டோஸையும் வீடியோஸை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எல்லாத்தையும் வாயில பேசியே முடிச்சிடலாம் நினைக்கிறீங்களா? இருந்தாலும் எனக்கு தெரியும் நீங்க எனக்காக வரலன்னு, இந்த வீடியோக்காக தான் வந்திருக்கேன்னு. நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அவ்வளவு ஈஸியா இந்த வீடியோஸை டிலீட் பண்றதுக்கு உனக்கு என்னதான் வேணும்? உன்னோட இந்த உதடு, உன்னோட மொத்த உடம்பு எனக்கு வேணும். என்னோட இத்தனை நாள் ஆசைய ப்ளீஸ் உன்கிட்ட தீர்த்துக்க விடு. ஆனா இந்த வீடியோவை எப்படி எனக்கு தெரியாம ஷூட் பண்ண? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அழகான பொண்ணுங்களை ஈஸியா கரெக்ட் பண்ண முடியாதுன்னு. நல்லா பிளான் பண்ணி தான் கரெக்ட் பண்ணணும். நானும் பிளான் பண்ணேன். அப்புறம் உங்க வீட்டோட கீயை டூப்ளிகேட்டா ரெடி பண்ணேன். அப்புறம் உங்களோட போட்டோவும் வீடியோவும் எடுத்தேன். ஓகே, நீ இதை டெலீட் பண்ணிடு ப்ளீஸ், இல்லைன்னா நான் உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஆண்டி, நான் பார்க்கதான் குழந்தை மாதிரி இருக்கேன், ஆனால் என்னோட மூளை சைத்தானோடது. இந்த வீடியோவையும் ஃபோட்டோவும் அந்த அங்கிளுக்கு அனுப்பி விட்டேன்னு வச்சுக்கோ, உங்களை இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்பி வச்சிருவாரு. இதெல்லாம் உனக்கு தேவையா என்ன? இல்லைன்னா நான் சொல்றத கேளு, அப்புறம் நான் விட்டுறேன். நீ பண்ண தப்புக்கு உனக்கு போலீஸ் தான் தண்டனை கொடுப்பாங்க. நீ இப்படி சொன்னா கேட்க மாட்டோம். உனக்கு போலீஸ் தான் தண்டனை கொடுக்கணும். நான் திரும்பி போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. ஓகே, நான் தான் இங்க இருக்கல, எங்க போயிட்டு இருக்க? விடு, என்ன விடு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேல கைய வைக்கிற?
உன்னோட பொண்டாட்டிய நான் வற்புறுத்திலாம் தொடல. அவ என் கூட எத்தனை முறை படுத்திருக்கான்னு உனக்கு தெரியுமா? நம்மளனா அவகிட்டே கேளு. அப்புறம் எதுக்கு என்ன மீட் பண்ண இந்த கார்டனுக்கு வந்திருக்கா? என்னாச்சு, ரொம்ப ஷாக்கா இருக்கா? இத பாரு. தேவையில்லையா? ப்ளீஸ் அமன், நான் உன்ன ரொம்பவே லவ் பண்றேன். அமன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஆன்ட்டி, இப்போவது அங்கிளுக்கு உண்மையை சொல்லுங்க. எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும் உனக்கு வெறி பிடிச்சிருச்சு. நான் தப்பானவே இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். இந்த இருக்கு ப்ரூஃப் அமன், இத கேளுங்க. நானும் பிளான் பண்ணேன் உங்க வீட்டோட கீயை டூப்ளிகேட்டா ரெடி பண்ண, அப்புறம் உங்களை போட்டோவும் வீடியோவும் எடுத்த. நான் இங்க உன்ன மீட் பண்ண வரல, நான் தப்பானவே இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக வந்தேன். ஒரு வாட்டி ஒரு பொம்பளை ஒருத்தனை மனசுல நினைச்சிட்டானா, அதுக்கப்புறம் எந்த ஆம்பளையுமே மனசுல நினைக்க மாட்டா. புறம்போக்கு நாய்களா, உங்களை மாதிரியான ஆளுகனாலதான் நல்ல கணவன் மனைவி கிடைய சண்டை வருது. உங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. பிரச்சனை பண்ணணும்னு பார்த்தேல, உன்னை எல்லாம் இங்க உயிரோடய விட மாட்டேன்டா. இன்னைக்கு என் கையால தான்டா உனக்கு சாவு. ஓ